லாட்டரி ரேஸ் பந்தயம் ஷேர் மார்க்கெட் திரும்ப அதே சப்ஜெக்ட் வந்திருக்கோம். பணம் வரவழைக்கிறது, கூடிய சீக்கிரம் பணக்காரன் ஆகிறதுக்கு, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு, பண பிரச்சனை தீர்றதுக்கு, ஜன ஆகர்ஷணம் கிடைக்கிறதுக்கு. ஒருத்தர் மீன் வசியம் கேட்டார், இந்த மீன் வசியத்துக்கு இந்த சென்னாயிரி யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். மீன் வசியத்துக்கு சென்னாயிரி செடி உங்களுக்கு தான். பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் மீன் கெடுக்கிற மாதிரி தான் பூச நட்சத்திரத்தன்னைக்கு எடுத்துங்க. குருஜி, இதுக்கு சேவல் பலி கொடுத்தாகணுமா? கொடுக்குறங்க. வேற சைவம் முறை, காப்பு கட்டுற முறைன்னு இருக்கும், அந்த காப்பு கட்டுற முறை எப்படி பண்ணீங்க? சென்னாயிரி செடிக்கு காப்பு கட்டிங்க. சனிக்கிழமை வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து சென்னாயிரி செடிக்கு காப்பு கட்டி, இந்த வேற வந்து யாரு கிலோச்சினாலும் அங்க பெரிய கோடிசம் ஆயிடுவாங்க. லாட்டரி ரேஸ் பண்ண பணம் வந்துட்டே இருக்கும், எப்படியா வந்துட்டே இருக்கும், அது எப்படினாலும் வரும். இந்த டேட் எப்போ வருதுன்னு பார்த்து வச்சு செடியை வளர்த்து வச்சு எடுத்துங்க, அவ்வளோதான். இது ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. சென்னாயிருவி. இப்போ குருஜி, இப்போ சென்னாயிருவி செடிக்கு இப்போ காப்பு கட்டும் பொழுது எல்லா செடிக்குமே காப்பு கட்டணுமா, இல்லை ஒரு செடி காப்பு கட்டிட்டு அந்த டைமில் எல்லா ஒரு 10-15 செடி எடுத்துடலாமா? இப்போ காப்பு கட்டுறதுங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 செடி இல்லை 100 செடி இருக்குது அப்படின்னா எல்லா செடியும் நம்ம காப்பு கட்டிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் கேட்கணும். இப்போ அது காப்பு கட்டாமல் எடுக்கிறதுக்கு சில மெத்தட் கொடுத்துருப்பேன். இல்லைன்னா இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு காட்டுக்கு போகிறோம், ஒரு நிறைய செடி எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு செடிக்கும் நம்ம வந்து மஞ்சள் உள்ள காப்பு கட்டி எடுக்க தேவையில்லை. சுத்தமான பசுவோட சாணம், சரிங்களா? சுத்தமான பசு சாணம் விபூதி, விபூதி இல்லை ரெண்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் பசு ஒரிஜினல் பசுவாக இருக்கணும், அதோட சாணம் சாணம் விபூதி. அருகம்புல், அருகம்புல் பொடி, அருகம்புல் பொடினா அருகம்புல் எரிச்ச சாம்பல். சரி, இது ரெண்டும் ஒன்னா கலந்து நீங்க ஜபம், அது ரெண்டும் அருகம்புல் எரிச்ச சாம்பலும் இந்த பசுமாட்டு சாணத்தோட விபூதியும் ஒன்னா கலந்து, சரி, இந்த செடி மேலே நீங்க மந்திர சொல்லி தூவி விட்டாலும் நீங்க காப்பு கட்ட தேவையில்லை. காப்பு எதுவும் கட்டணும். எத்தனை ஒரு 50 செடி சுத்தி இருக்குன்னா மந்திர சொல்லி சொல்லி அப்படி தூவி விட்டு நீங்க எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பலி மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இதெல்லாம் படையெல்லாம் கொடுக்கற மாதிரி நீங்க தேன் மட்டும் ஒரு செடிக்கு ஒரு செட்டு விட்டுட்டு எடுத்துக்கலாம். சரி சரி சரி. வேற எதுக்கு சென்னாயிருக்கு வந்து பூசணி தண்ணி காப்பு கட்டுங்க. பூசணி காப்பு கட்டி இந்த மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த வலையில கட்டி விட்டீங்க, அந்த வலையில கட்டிடணும். வெள்ளியில இல்லைன்னா வந்து பஞ்சலோகத்துல இல்லை செம்பில் கட்டிட்டு அந்த வலையில கட்டிட்டீங்கனாலே அந்த மீன் வந்து ஆகர்ஷணம் ஆகும். என்ன மீன் நீங்க ஆகர்ஷணம் பண்ணுங்களோ அந்த மீன் ஆகர்ஷணம் ஆகும். கூட நீங்க வேணா வெள்ளரிக்கு ஒரு சேர்த்துக்கலாம் அதோட.